கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் ஜனவரி 7. இரவு சென்ற போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். ரோமர் 13:12. இப்பொழுது எத்தகைய வெளிச்சத்தை பெற்றிருக்கிறோம் என்று ஆராய கடவோம். 1. தேவனை பற்றி அறிவாகிய வெளிச்சம். 2. தேவனுடைய சித்தமும் திட்டமும். 3. நாம் எதற்காக எப்படி வாழ வேண்டும் என்பது தேவனுக்கு பிரியமான ஜனமாக வேண்டுமானால் எத்தகைய குணநலன்களை உடையவர்களாக இருக்க வேண்டும். 4. எவைகளில் பிரியமாயிருந்தால் தேவன் சந்தோஷப்பட்டு மேலான ஆசீர்வாதமாகிய நித்திய ஜீவனை அளிப்பார். 5. மிக உன்னதமான சாகாமையுள்ள ஜீவனை தருவார். இந்த அறிவு ஞானமெல்லாம் உண்டாயிருந்து சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து நம்மை காத்து கொள்ள வேண்டும். எவைகளை தேவனுக்கு பிரியம் என்று கண்டு இவைகளையே ஆடையாக அல்ல, ஆனால் ஆடை மேல் தரிக்கின்ற கவசமாக அணிய வேண்டும். நீதி என்றும் மார்க்கவசத்தை அணிந்தவர்களாய் நில்லுங்கள். இருதயத்தில் சுத்தமும் தேவனிடத்தில் பூர்ண விசுவாசமும் இருப்பதை விட வேறு எதுவும் முக்கியமல்ல என்று அறிய வேண்டும். தேவன் நமது பட்சமாய் இருக்கிறார் என்று அறிய வேண்டும். தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி மன உறுதியோடு விழித்து கொண்டிருங்கள். இவைகளெல்லாம் சேர்ந்து ஒளியின் கவசங்கள் என்று அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் சத்திய வெளிச்சம் இதிலிருந்து கிடைக்கிறது என்பதே. ஆமேன்.